10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் அண்ட் CBSE யில் பிளஸ் ஒன் வரை அட்மிஷன் முன்பதிவு நடைபெறுகிறது. Dear students, now we discuss how to find the oxidation number in the coordination compound. சரிங்களா, what is oxidation number? ஆக்சிடேஷன் நம்பர் ஜஸ்ட் டெஃபினேஷனுக்கு வேணால் நம்ம இதை வந்து நம்ம வச்சுக்கலாம், ஆனால் கால்குலேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன் கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சார்ஜ் இட் வுட் பியர் இஃப் ஆல் த லிகமன்ஸ் ரிமூவ்ட் அலாங் வித் த எலக்ட்ரான் பேர்ஸ் தட் ஆர் ஷேர்டு வித் எல சென்ட்ரல் ஆட்டம். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஷேர் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணது போக மீதி அந்த சென்ட்ரல் ஆட்டத்து மேலே என்ன சார்ஜ் இது இருக்குதோ அதுதான் என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ ஒரு மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் மைனஸ் நம்பர் ஆஃப் லியான்ஸ் இன் சார்ஜ் ஆன் த லியான். ஃபார் நெட் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், K4FeCN6 இஸ் எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதில் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் அயான், காம்ப்ளெக்ஸ் அயான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஒன் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். அது சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ். அப்போ நம்ம இது ரெண்டையும் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸை செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அப்போ காம்ப்ளெக்ஸை செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், K4FeCN6 இதை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ப்ளஸ் ப்ளஸ் FeCN6. ஓகே, சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு சால்ட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலுமே நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஓவரால் சார்ஜ் அப்படின்னு மாலிக்யூலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ. அப்போ ஓவரால் சார்ஜ் ஜீரோவாக இருக்கணும்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா K4 இருக்குது. K4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1s block element. அப்போ 1s block element உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1. 1s block element உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா +1. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 அயான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 4 இங்கே போடுறோம். அப்போ 4 × +1 + 4. அப்போ இங்கே கேட்டயான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆனியனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 ப்ளஸ் இஸ் நியூட்ரலைசர் பை 4 மைனஸ். அப்போ ஆனியனுடைய சார்ஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா -4 இருக்கணும், -4. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆன் த அயான், காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு பார்த்தோம்னா -4. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், CONH3 6 Cl3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸினுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காம்ப்ளெக்ஸ் CONH3 சிக்ஸ் டைம்ஸ் ப்ளஸ் 3 Cl-. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா CONH3 6 and Cl3, திஸ் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CONH3ங்கிறது காம்ப்ளெக்ஸ் அயான், Cl- சிம்பிள் அயான். அப்போ பார்த்தீங்கன்னா 3 Cl இருக்குது, அதனால் Cl-3 times நம்ம போட்டிருக்கோம். அப்போ குளோரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்டில் 17th ஃபேமிலியில் வருது. ஸோ 17th ஃபேமிலியுடைய ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ 3 chlorine அயான் இருக்கிறதுனால 3- அயான் அங்கே இருக்குது. அப்போ 3- இஸ் பேலன்ஸ்டு பை 3+. அப்போ சார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஆன் த சார்ஜ் என்ன இருக்கணும், +3 இருக்கணும். சரிங்களா,
அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸினுடைய சார்ஜை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் லைனுடைய சார்ஜ் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சிஓ சிஎன் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிஓ சிஎன் சிக்ஸ் பவர் த்ரீ மைனஸ். அப்போ இதில் சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது சிஎம்ஐ, கோபால்ட் இஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இதனுடைய சார்ஜ் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்டு த லியான். ஸோ அப்போ லியானுடைய சார்ஜையும் சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய சார்ஜையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் சார்ஜஸ் கிடைக்கும். அந்த சார்ஜ் தான் நெட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நெட் சார்ஜை வச்சு சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிஓ நமக்கு வந்து கோபால்ட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அதனால் எக்ஸுன்னு நம்ம ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் சைனடையான் சிக்ஸ் டைம், சைனடையானுடைய சார்ஜ் மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. அப்போ ஒன் கோபால்ட் அயான் இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஸோ அப்போ ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் ஈக்குவல் டு கோபால்ட் ப்ளஸ் த்ரீ ஆர் கோபால்ட் த்ரீ. ரோமன் லெட்டரில் நம்மளால் எழுதி கட்டலாம் சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஹோல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? எப்பவுமே ஒரு காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ, ஏன்னா எல்லா எலமெண்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணால் ஓவராலாகவே ஜீரோ வரும். அப்போ நம்ம காம்பவுண்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓவராலாக ஜீரோன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹோல் காம்பவுண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ப்ளஸ் ப்ளஸ் எஃப்இ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சிஎன் மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் காம்பவுண்டாக கொடுக்கும்போது சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கே சிஆர் சி டூ ஓ ஃபோர் ட்வைஸ் என்ஹெச் த்ரீ ட்வைஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கே ப்ளஸ் ப்ளஸ் சிஆர் எக்ஸு ப்ளஸ் டூ இன்ட்டு சி டூ ஓ ஃபோர் 2 minus plus 2NH3 equal to 0 because positive ion and negative ion, positive ion plus 1, negative ion minus 1. அப்போ நமக்கு என்ன இருக்கும் ஓவரால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நியூட்ரல் காம்பவுண்ட் அப்படின்னால ஓவரால் சார்ஜ் ஜீரோன்னு எடுத்திருக்கோம். ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு அம்மைன் நியூட்ரல் ஐயான் சார்ஜ் ஜீரோ 0 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ. இந்த காம்பவுண்டில் குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் காம்பவுண்டாக கொடுத்தா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா எலமெண்டுடைய அதாவது காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எது இருந்தாலும் எல்லாத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஹவு தே ஆர் கிளாசிஃபைட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம்னா ரெண்டு பேஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கக்கூடிய சார்ஜை வச்சு கிளாசிஃபை பண்ணுறோம். அனதர் ஒன் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லிகாண்டை வச்சு கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன்
based on the net charge on the complex. So that is net charge on the complex. இப்ப எந்த ஒரு சால்ட்டா இருந்தாலும் கேட்டையான் அயானான் அப்படின்னு கிளாஸிஃபை பண்றோம். பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் ரெண்டுமே ஒரு சால்ட் இருக்கும், ரெண்டு சேர்ந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அதுதான் நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன சார்ஜ் இருக்கோ அதை வச்சு தான் காம்ப்ளெக்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கேரிஸ் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அயான். அப்போ காம்ப்ளெக்ஸ் அயான் மேலே என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CuNH3 ஃபோர் டைம்ஸ் SO4. இது செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CuNH3 ஃபோர் டைம்ஸ் +2. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே சல்ஃபேட் அயனுடைய சார்ஜ் வந்து -2. ஃபார் எக்ஸாம்பிள் Na2SO4 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா Na1S block element charge +1. ஸோ 2Na இருக்கிறதுனால +2. அப்போ இங்கே என்ன சார்ஜ் இருக்கணும்? -2. ஸோ நெகட்டிவ் அயன் மேலே -2 இருக்கணும். ஸோ சல்ஃபேட் அயனுடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா -2. அதனால் சல்ஃபேட் அயன் -2. அப்போ சல்ஃபேட் அயன் -2 ஆனியன் -2 இருக்கும்போது கேட்டயன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் +2 வந்ததுனால இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். செப்பரேட் SO4 -2. ஸோ காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கேட்டயான். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா AgNH3 டுவைஸ் +. CuNH3 6 டைம்ஸ் power 3+. FeH2O 6 டைம்ஸ் power 2+. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பாசிட்டிவ் இருக்கிறதுனால கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பக்கம் செகண்ட் ஒன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவிங் காம்ப்ளெக்ஸ் ஆனையான். இப்போ ஆனையான் மேலே என்ன நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆனையான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 செப்பரேட் பண்ணால் 4K+ FeCN6 -4. பார்த்தீங்கன்னா கே பொட்டாசியம் 1S block element சார்ஜ் வந்து +1. அப்போ 4 × +1 = 4+. அப்போ 4+ இஸ் நியூட்ரலைஸ்டு பை 4-. அப்போ காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜ் 4-ஆக இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜ் நெகட்டிவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் ஆனையான். ஃபார் ஃபர்தர் எக்ஸாம்பிள் AgCN2 - CuCN3 - 4 × power 3-. ஸோ இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தேர்ட் ஒன் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜ் இருக்காது. ஸோ நோ சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். ஸோ நெட் சார்ஜ் 0. ஃபார் எக்ஸாம்பிள் CONH3 = CL3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜும் கிடையாது. அனதர் ஒன் பிளாட்டினம் CL2NH3 2
ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜும் நமக்கு கிடையாது, இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் ஜிஓக்கு எக்ஸ் ப்ளஸ் 3NH3Cl3 ப்ளஸ் 3Cl மைனஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் மேல் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்குது. அதனால் நம்ம சென்ட்ரல் மெட்டாலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறனால எக்ஸ்னு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ NH3 த்ரீ டைம்ஸ் இருக்குது, Cl த்ரீ டைம்ஸ் இருக்குது, குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா Cl மைனஸ்ஸு, ஏன்னா பி பிளாக் எலமெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ சார்ஜ் மைனஸ் 1. இப்போ ஓவராலவே ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால சார்ஜ் 0, அப்போ 0 மைனஸ் 3 மைனஸ் 1×3 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் அயனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 ஆர் சிஓ 3 சொல்லலாம். ஸோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா மேலே சார்ஜ் 0, இந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் 0 அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சென்ட்ரல் மெட்டாலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் 4th one. பை மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் 2 காம்ப்ளெக்ஸ் அயான், ஒன் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அனதர் ஒன் இஸ் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ போத் ஹேவிங் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸா அமைன் குரோமியம், ஹெக்ஸா சைனிடோ கோபால்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்குது, சரிங்களா, 2 மெட்டல் ப்ரெசண்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான், அதனால் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா குரோமியம் NH3 6 டைம்ஸ் பவர் 3 ப்ளஸ், சிஓ CN 6 பவர் 3 மைனஸ். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிஓ NH3 5 டைம்ஸ் CN அண்டு சிஓ NH3 CN 5 டைம்ஸ். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே அம்மோனியா 5 டைம்ஸ் இருக்குது, அம்மைன் அப்படிங்கிற லிகான் 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே சைனிடோ 5 டைம்ஸ் இருக்குது. இது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள், NH3 4 டைம்ஸ், CL 4 டைம்ஸ். திஸ் இஸ் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். தென் நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் லிகான். கைண்ட் ஆஃப் லிகான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெண்டு யூனிட் எண்டேட் பை எண்டேட் ஸோ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே மாதிரி லிகான்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே இருந்ததுன்னா, சரியா, சேம் லிகான் ப்ரெசன்ட் இன் த கோஆர்டினேஷன் என்டிட்டி, சேம் லிகான்ஸ் ஆர் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் ப்ரெசன்ட் இன் த கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ NH3 6 டைம்ஸ் பவர் 3 ப்ளஸ் அண்ட் FeH2O 6 டைம்ஸ் பவர் 2 ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3, ஹெக்ஸா அக்வா அயன் 2 காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அம்மைன் மட்டும்தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2O. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் என்டிட்டி ஹேவிங் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான், தட் இஸ் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஹோமோலெப்டிக் மீன்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் லிகான் ப்ரெசென்ட் இன் த காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் மீன் த சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் இஸ் கோஆர்டினேட்டட் டு மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான். ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ NH3 5 டைம்ஸ், சிஎல் NH3 5 டைம்ஸ் இருக்குது, குளோரைட், அப்போ டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ். அனதர் எக்ஸாம்பிள் பிளாட்டினம் NH3 2 CL2. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது பாருங்கன்னா NH3 CL2. ஸோ 2 கைண்ட்ஸ் ஆஃப் லிகான், இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாமன் கிளச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நாமன் கிளச்சர் அப்படின்னு என்னென்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யார் அதை டிஸ்கவர் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம்லேயே கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கே பிளாட்டினம் CL3 C2H4.
இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா ஜேஜே சால்ட். ஜேஜே சால்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம் NH 4 டைம்ஸ் பிளாட்டினம் CL 4 டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேக்னஸ் சால்ட். ஸோ இப்படி தான் ஆரம்ப காலத்தில் யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேரையே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஃபர்தராக ஐயூபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி எப்படி நேம் அதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6, திஸ் இஸ் ஏ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் நேம் வைக்கும்போது நம்ம எப்படி சார் நேம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆன் கே பிளஸ் இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட், ஃபாலோடு பை காம்ப்ளெக்ஸ் ஐயா எஃப்இ சிஎன் 6 4-. ஸோ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நேம் வைக்கும்போது சிம்பிள் ஆனயா கேட்டையானுடைய நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஐயனுடைய நேம் சொல்லணும். செகண்ட் ஒன் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு CONH3 6 times CL3. இது பார்த்தீங்கன்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் எப்படி சார் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் அயான் CONH3 6 times 3+ இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை CL- ஹாலிடையா. தேர்ட் ஒன் பிளாட்டினம் NH3 4 times பிளாட்டினம் CL 4 times. இது பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் சொல்லும்போது பிளாட்டினம் NH3 2 4 times+2 இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட் தென் ஃபாலோடு பை காம்ப்ளெக்ஸ் ஆனயா பிளாட்டினம் CL4 2-. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டனுடைய நேம் சொல்லிட்டு தென் காம்ப்ளெக்ஸ் ஆனையனுடைய நேமை நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள் அயானுக்கு எப்படி நேம் சொல்கிறது, சிம்பிள் அயான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானா இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ சிம்பிள் அயான் அதாவது பொட்டாசியம் சோடியம் அப்படிங்கிற 1s பிளாக் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம், அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ தென் ஆனியா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பின்னாடி வந்து ஆனியானிக் லிகாண்ட் அதாவது காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம இந்த சிம்பிள் அயானுக்கு எப்படி சார் நம்ம நேம் வைக்கிறது, காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய நேம் எப்படி சார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் NA+ சிம்பிள் அயான் அப்படின்னா சோடியம், AG+ சிம்பிள் அயான் அப்படின்னா சில்வர், பொட்டாசியம் சிம்பிள் அயான் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம். ஸோ அனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா சிம்பிள் அயான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனுடைய நேம் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் NA+ பொட்டாசியம் K+ தென் கா அந்த சிம்பிள் அயான் அனயானாக இருந்தால் எப்படி சார் நேம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CL- குளோரைட், BR- அப்படின்னா ப்ரோமைடு,
CN minus அப்படினா சயனைடு NO3 minus அப்படினா நைட்ரேட் ஸோ இந்த மாதிரி அந்த சிம்பிள் அயனுடைய நேமை நாம் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸுக்கு அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நேம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டையான் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனையன் எழுதுவோம் எந்த ஒரு சால்ட்டாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டையான் எழுதிட்டு ஆனையன் எழுதுவோம் அதனால் கேட்டையான் நேமை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஆனையன் நேமை செகண்ட் எழுதுகிறோம் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டையான் ஆனையான் வந்து டிஃபர் ஆகுது என்னென்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக ஒரு சிம்பிள் சால்ட்டுக்கு எப்படி நேம் எழுதுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நேம் எழுதுகிறோம் ஃபர்தராக காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம்